ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். எதோட ஃபஸ்ட் பார்ட்னா எஃப்எல் ஸ்டுடியோ பேசிக்ஸோட ஃபஸ்ட் பார்ட். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் வந்து செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறேன்னா பேசிக்ஸ் தான், பட் எப்படிலாம் வந்து லூப்லாம் யூஸ் பண்ணலாம், லூப் கண்டென்ட் எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி வந்துடும். ஸோ உங்கள் பேட்டன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பேட்டன்ஸு. இதில் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங்கை வந்து நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த லூப் கண்டென்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? லூப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து எந்த மாதிரிலாம் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ரெக்கார்டிங், அதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து நிறையா வந்து மியூசிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் போயிட்டுருந்துச்சு ஆரம்ப கட்ட காலங்களில். இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல்டாக மாறினதுனால நிறையா விஷயங்கள் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி ஒரு பீட்டை, இல்லை வந்து ஒரு சிந்தை, இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு லீடு மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லூப்பாக க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ டாலர் கணக்கில் சேல்ஸ் பண்ணுறாங்க. இத்தனை டாலரு, இது வந்து ஒரு $10, $5 அப்படிங்கிற கணக்கில் பேக்கேஜாக பண்டிலாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி அதை பண்ணோம்னா அது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு தடவை யூஸ் பண்ணி லைசன்ஸ் பண்ணிட்டோம்னா திருப்பியும் அதை வந்து திருப்பியும் யூஸ் பண்ண முடியாது, வேறு மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதனால் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதில் ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஏன்னா அதுலேயே போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மியூசிக்கே தெரியாமல் போயிடும். இசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு போனால் தான் ஒரு நல்ல லெவலில் நம்மளுக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு வரும், நம்மளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குவாலிட்டி இருக்கும். இப்போ வந்து அசார்னா ஒரு குவாலிட்டி, இப்போ உங்கள் பேரில் யாரோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த குவாலிட்டி எதிர்பார்க்குறதுன்னா நீங்களாக ஓனாக கம்போஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வந்து லூப்லாம் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், சொல்லலை. கரண்ட் ப்ராஜெக்ட்னா கரண்ட்டாக நீங்கள் என்னென்ன இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதோட ஹிஸ்ட்ரி, பேட்டர்ன், எஃபெக்ட்ஸு, அதோட டீட்டெயில்ஸ் காட்டும். ரீசன்ட் ஃபைல்ஸ்னால் ரீசெண்டாக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம், அதெல்லாம் காட்டும். அடுத்து ப்ளகின் டேட்டா பேஸ், என்னென்ன ப்ளகின்ஸ் வச்சுருக்கோம், ப்ளகினோட ப்ரீசெட்ஸ் என்னது. அப்புறம் சேனல்னால் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த மிக்சர் சேனல், நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை டீட்டெயில் சொல்லிவிட்டு நான் நேராக அங்கே போகிறேன். ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் இதில் காட்டும். ஸ்கோர்ஸு, பேக்கப்பு, அப்புறம் சின்ன சின்ன கிளிப் ஃபைல்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் ஆட் ஆகிருக்கும். அப்புறம் டெமோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. டெமோ சாங்ஸாக ஒரு நாள் ஒரு 5-6 ப்ராஜெக்ட், ஒரு 10-15 கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது. இது வந்து நம்மளுக்கு ட்ரைனிங்காக கொடுக்குறது. இது வந்து ஒரு நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுறணும். நம்ம அதையே பயன்படுத்தி சாங் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து அவங்க லைசன்ஸ் பண்ணது. நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே அதை பற்றி தான் ஃபுல்லாகவே அந்த ப்ராஜெக்ட், டெமோ ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மை ப்ராஜெக்ட்ஸ், நான் வந்து இன்ன வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேங்கிறத காட்டும். ஸோ இது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து பேக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். பேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீசெட்டாகவே இன்பில்டாக வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரம்ஸு, அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு, லெகசி, லூப்ஸு, ரைசஸ், எஸ்எஃபெக்ட்ஸ், சேப்ஸ், ஃபோக்கல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் லூப்பை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ட்ரம் கிட்டுனா வந்து என்னென்னா, இப்போ நான் அந்த சொன்னேன்னு தெரியுமா, அந்த பேட்டர்னில் வந்து என்னென்ன மாதிரி டோன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், இது இதில் இருக்கிற டோன்ஸ் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம இதுலேருந்து கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள், ஹேட்டு, கிக்கு, இப்படி எஸ்எஃப்எக்ஸ், ஸ்னேர், டாம்ஸ்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இப்போ கிக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா கிக்கு நிறைய கிக் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இந்த கிக்லாம் இருக்கும். இப்போ இந்த கிக்கை எடுத்து இதில் வந்து இந்த கிக்கை இதில் வச்சிங்கன்னா அதுவே எடுத்துக்கும். அதுமாரி கிக்கு ஒன்று நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹேட்ஸ் இந்தமாரி நிறைய செலக்ட் பண்ணி பார்க்கணும், என்ன மாதிரி டோன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு. ஸோ சும்மா சாம்பிளுக்கு நான் இதில் எடுத்து வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிக்கு நம்ம பார்த்துட்டோம். கிட்டில் வந்து நிறையா இருக்கும், என்ன மாதிரி சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரம்ஸு, அடுத்தது ட்ரம்ஸ் மூடு ஆடியோனா இதை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இப்போ புது வருஷனில் கொடுத்துருக்காங்க, பழசில் கிடையாது. இதுவும் அதே மாதிரி பர்க்குஷன்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. லூப்பு செலக்ட் பண்ணுறோம்.
இதில் போயிட்டு லூப்ஸ் இருக்கும், இதில் வந்து நம்ம லூப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணோம் என்ன ஆகிடும்னா, இதில் போயிட்டு கரெக்டான டைமிங்கில் உட்காந்துரும். ஸோ இது வந்து 130 அப்படிங்கிற டெம்போவில் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே, 130 ஸ்பீடு. இப்போ சாங்கு செலக்ட் பண்ணிக்கிறோம், அப்போ தான் இந்த பீட்டு செலக்ட் ஆகும். ஓகேவா, பீட் அப்போ தான் ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு இது ஒரு லூப் கண்டென்ட்டாக ரெடி ஆகிடுச்சு வந்திருக்கோம். இது நம்ம வந்து கண்டினியூட்டி பண்ணோம் அப்படின்னா, தொடர்ந்து இப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணால் அப்படி ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஓகே, இப்போ வந்து இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணோம், சிந்து அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணோம். அதில் போய்ட்டு நம்ம இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்தினோடனே இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ சிட்ரஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வரும். இதுதான் வந்து இது ஒரு சிந்த் பிளக்இன்னு சொல்லுவாங்க. இது ப்ரீசெட்டாக அதிலேயே கொடுத்துருக்குறது. இதுக்குள்ளே வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய டோன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டோன்ஸ் தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா வரும், சர்ச் பண்ணால் கூட எந்த மாதிரி டோன் வேணுமோ அது டோன் வரும். இதில் இந்த என்னென்ன மாதிரி தனியாக பிரிச்சுருப்பாங்க செக்ஷனாக. இப்போ இந்த ஆர்ப் செக்ஷன், பேஸு, அப்புறம் பில்லு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸு, க்ரோமோட்டிக்ஸ், பிராஸ் எஃபெக்ட்ஸுன்னு சொல்லிட்டு இந்த கிட்டார்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிரித்து அந்த லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அதில் இருக்கும். இப்போ இதில் வந்து சிந்த் எப்படின்னா கண்டினியூட்டியாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு சவுண்டு. அதுமாரி நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதுமாதிரி நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். இதேமாரி நிறைய சவுண்ட்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இதில் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ கேட் அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய படங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. நீ கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாட்டில் வர்றது. இது வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அந்த பாட்டில் இது வரும். பெண்ணே என் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டில் வர்றது தான் இது. அது பாட்டு சரியாக ஞாபகம் இல்லைன்னு அப்புறமா சொல்கிறேன். அந்த பாட்டில் வரும். அப்புறம் வந்து 3 மூவி அப்படிங்கிற படத்தில் வந்து இந்த டோன் வரும், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டோனு. இது வந்து நீஜமடி பெண்ணே தொலைவீனில் உன்னை அந்த பாட்டில் வரும் இது. ஸோ அதனால் வந்து அந்த டோன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி டோனு கூட வேறு ப்ளகின்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறேன், எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால் வச்சு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள். ஸோ இப்படியே போகும், நம்ம இதில் மேலே வாசிக்க வேண்டியதா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு என்ன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை வந்து ப்ளே பண்ணணும் எப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மேலேயே நம்ம அப்படியே வாசிக்க வேண்டியதான். ஸோ டைமிங் கரெக்டாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான், நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ல அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும். இது நம்ம இதுக்கப்புறம் அடுத்தது நான் வந்து எப்படி பேஸ் ஆட் பண்ணுறதுன்னு அப்படியே சொல்கிறேன். பேஸ்னால் வேறு அதர்
பேஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, அதிலே ஒரு நம்மளுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் செகண்ட் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிடுங்க. ஒரு எம்டி பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அது ரெண்டாவது பேட்டர்னாக க்ரியேட் ஆகிடும், இதில் தெரியும். இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சிந்த் மாதிரி, சிந்த்லேயே லீடு சிந்த்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஆப், இது ஒரு ப்ளக்கின். இந்த ப்ளக்கினில் வந்து இப்போ புதுசாக வந்தது, இதுக்கு முன்னாடியெலாம் கிடையாது, பட் இப்போ புதுசாக போட்டிருக்கேன்னா நல்லாயிருக்கும், சவுண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும். இதிலே மிடி லைப்ரரி போனீங்கன்னா இதில் வந்து நிறைய டோன்ஸ் நிறையா இருக்கும். இதில் ஜென்ரல் மிடி லைப்ரரின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து அக்கார்டின்னா இந்த அக்கார்டின் சவுண்டு வரும். இந்த பாருங்க, நிறைய டோன்ஸ் இருக்கும். இங்கே வந்து இந்த டோன் கிடையாது, ஒரு சாக்ஸோஃபோன் டோன் லைட்டாக வரும். பேஞ்சோ அது நிறைய டோன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வந்து டோன் தேவைப்படுதோ அந்தமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ப்ளக்குடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ப்ளக்குனா வந்து ஒரு ஒரு பேஸ் சிந்த், அதாவது சிந்த்லேயே வந்து கார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டுக்குன்னே தனி இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப் இது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பாடலில் நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபீல் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி நம்ம கார்ட்ஸ் வாசிக்க வேண்டியதான். அந்த மாதிரி டோன்ஸ் இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாம் அப்படின்னா இதில் போயிட்டு ரீப்ளேஸ் கொடுத்து சிட்ரஸ்லேயே வந்து இந்த ஃப்ளூட்டு அதெல்லாம் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும், சர்ச் பண்ணாலே வந்துடும். இதை பாருங்க, லாஸ்ட்டு போனீங்கன்னா இதில் வந்து இந்த லீடுன்னு இருக்கும் ஆப்ஷனு பாருங்க, லீடு இதுலேயே நிறையா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ஃப்ளூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, இதோ இருக்கு பாருங்க ஃப்ளூட், இது வந்து ஃப்ளூட் சவுண்டு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கணும், சும்மா அது வாச்சிருக்கேன் ஒரு பேசிக்காக, சும்மா நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து சவுண்டு சரியாக ரெக்கார்ட் ஆகலை, ஸோ அதனால் நம்ம வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெலிட் கொடுத்துடலாம். இதில் போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா இந்த இது மட்டும் டெலிட் ஆகிடும், அந்த பேட்டர்னில் இருக்கிறது மட்டும் டெலிட் ஆகும். ஸோ அது மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப்லாம் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இதை வந்து நம்ம மிக்சருக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து இந்த பீடெக் டபுள் கிளிக் பண்ணி இதில் போயிட்டு ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இது பேர் தான் மிக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிக்சரில் வந்து ஒன்றில் செலக்ட் ஆகிடும். இந்த பாருங்கள் சவுண்டு இதில் கேட்கும், இதில் அடிக்கிது பாருங்க, இந்த பீக் வந்து இதில் அடிக்கும். அடுத்து வந்து இந்த பேட்டர்ன் இந்த செலக்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த சிந்த்து, இது வந்து இந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கிற பட்டன் அழுத்திட்டு இதில் போயிட்டு ட்ராக் டூ அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இது செகண்ட் ட்ராக்காக செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் செகண்ட் ட்ராக்ல ப்ளே ஆகும், ஓகேவா? இது வந்து செகண்ட் ட்ராக்ல செலக்ட் ஆகிடுச்சு. செகண்ட் ட்ராக் செலக்ட் மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஆட் பண்ணி ஒரு ஒரு ட்ராக்காக செலக்ட் பண்ணி வால்யூம் லெவலில் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஹெவி வால்யூம் வச்சாலே வந்து நம்மளுக்கு அவுட்புட் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக ரொம்ப கொலாப்ஸாக இருக்கும். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மிக்சர் மெயின், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், மற்ற ஒர்க்கு எல்லாத்துக்குமே அது அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் செலெக்ஷனு, இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக செலக்ட் பண்ணி சாங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. நான் கூட ஸ்டார்டிங்லேருந்து சாங் எப்படி அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன், பட் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். நான் அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக கிளியராக சாங் வந்து ஒரு சாங் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நான் தெளிவாக அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மியூசிக் யூனிவர்ஸுக்கு தேங்க்யூ ஸோ மச்.